வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் முடி பிரச்சனை என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாத்துக்கும் ஒரு சூப்பர் டூப்பர் ரெமெடி. இது நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ பிரச்சனை என்னென்னு பார்த்துக்கலாம். முடி கொட்டுறது, முடி அடர்த்தி கம்மியாக இருக்கிறது, ரொம்ப ரஃப்பாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் சூப்பர் டூப்பர் ரெசிபி என்னங்கிறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொடுக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மேஜிக்கல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வெந்தயம் அண்ட் இன்னொன்று வந்து தேங்காய் பால். இந்த ரெண்டு விஷயத்தை எப்படி நம்ம சூப்பராக யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கல் சொல்யூஷன் என்னென்னு பார்த்தோம்னா, வெந்தயத்தை வந்துட்டு நைட்டே ஊற வச்சுருங்க. அந்த ஊற வச்ச தண்ணியை வந்துட்டு காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிருங்க. அண்ட் குடித்ததுக்கப்புறமா அந்த வெந்தயம் ஊறின வெந்தயம் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு தேங்காய் தண்ணி ஆட் பண்ணி நல்லா அரைச்சிட்டு, அதுக்கப்புறமா ரொம்ப கெட்டியாக இருக்கும், அது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு தலையில் வந்துட்டு நல்லா பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு மினிமம் 15 மினிட்ஸ் அப்ளை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது குளிர்ச்சி, ஸோ சில பேருக்கு செட் ஆகாது. ஒரு 15 மினிட்ஸ் to 10 மினிட்ஸ் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுத்ததாக வாஷ் எடுக்கணும். நல்ல ஒரு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் ஒரு பேஸ்ட் கிடைக்கும். இதை வந்துட்டு நீங்கள் தலையில் ஃபுல்லாக பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு இதை அப்ளை பண்ணி விடுங்க. இதை வந்து மேலோட்டமாக ஃபுல்லாக போடக்கூடாது. ஸோ பார்ட்டிஷன் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதுக்கான பர்ஃபெக்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு முகத்தில் பட்டாலும் நமக்கு எந்த வித பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப குளிர்ச்சி அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வெந்தயத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சா மட்டுமே போதும். 15 மினிட்ஸ் கூட வைக்கணும்னு தேவை கிடையாது. குளிர்ச்சி இருக்கிறவங்களுக்கு வந்து செட் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி ரொம்ப கம்மி டைமில் பண்ணிக்கோங்க. பாக்கி இருக்கிறவங்க ப்ராப்ளம், ரொம்ப ஹீட்டான பாடியெல்லாம் இருக்கிறவங்க தாராளமாக 20 மினிட்ஸ் பக்கமே வைக்கலாம். ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ரொம்ப சூடான டைமில் நம்ம இது ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். குளிர்ச்சியான டைமில் வந்து நம்ம மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது பார்த்திங்கன்னா கண்டிஷனராகவும் நமக்கு செயல்படும். ஸோ இது முடித்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிஷனர் போட்டு குளிக்க தேவை கிடையாது. ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இன்னொரு மேஜிக்கல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா தேங்காய் பால். இந்த தேங்காய் பாலை வந்துட்டு நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா கெட்டியான தேங்காய் பால் எடுத்துகிட்டு, இது கூட வந்துட்டு தேங்காய் தண்ணி அண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் ஷாம்பு, ஸோ இதை எல்லாத்தையும் நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இந்த படி நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஹேர் ஃபால் ஃபஸ்ட்டு கம்மியாகும். அண்ட் ஹேரில் வந்து நல்லா ஷைனினஸ் கிடைக்கும். அண்ட் ஹேர் க்ரோத் ஸ்டிமுலேட் ஆகும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.